ராமர் கோவிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டுமல்ல வரக்கூடிய ஆண்டாண்டு காலத்திற்கான ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி அதாவது இந்தியாவில் புதிய அரசியல் மாற்றம் வந்துவிட்டது இதற்கு மேல் ராமர் என்கிற பேரில் மதம் என்கிற பேரில் இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றிவிட்டோம் ஒரு கூட்டம் எடுத்த முடிவை நாங்கள் அரசியலாக்கி அந்த முடிவை இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு கூட்டம் எடுத்த முடிவை இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்டை நம்ப வைத்தோம் இந்த நாட்டு மக்களை நம்ப வைத்தோம் இந்த நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களை நம்ப வைத்தோம் ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன முப்பத்தி மூணு நிமிடத்திற்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் உரை முதல் முறையாக ஒரு நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு மதத்திற்காக செய்யப்பட்ட இவெண்ட்டை அரசியல் இவெண்ட்டாக மாற்றிவிட்டார் இவெண்ட் என்பது கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் ஆனால் நேற்று நடந்தது ஒரு இவெண்ட்டை ஒரு நாடகத்தை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது இதை நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ இப்போது இந்த பதிவில் நான் எடுத்து வைக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளை நீங்கள் கேட்டீர்கள்னா நீங்கள் நம்பியே தீர்வீர்கள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழா போன்ற காட்சி அளித்த அந்த பண்டிகை அந்த திருவிழா அந்த விழாவில் கலந்து கொண்ட பல்வேறு செலிபிரிட்டிகள் அவர்களுடைய மினுமினுப்பிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை எப்படி விட்டார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆலியா பட் ரன்பீர் கபூர் ராம் சரண் ரஜினிகாந்த் டைகர் ஷ்ராஃப் ஜாக்கி ரன்பீர் ஹுட்டா கங்கனா ரனாத் ஆயுஷ்மான் குரானா டெண்டுல்கர் மாலி போன்ற எத்தனையோ செலிபிரிட்டிகள் இங்கே கலந்து கொண்டார்கள் அம்பானி உட்பட பல்வேறு குஜராத் லாபியை சார்ந்த கார்பரேட் குடும்பங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள் ஆனால் கலந்து கொள்ளாத நபர்களுடைய பட்டியல் உங்களுக்கு தெரியுமா பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறார் கேமரா என்னை தாண்டி வேற யாரையுமே காட்டிவிடக் கூடாது என்று வேற எந்த பக்கமுமே கேமரா திரும்பிவிடக் கூடாது ஒட்டுமொத்த மைலேஜ் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் நீங்கள் யாராக இருந்தால் என்ன ராமர் கோவிலுக்காக நீங்கள் எந்த போராட்டத்தில் இறங்கினால் எனக்கு என்ன இந்த ராமர் கோவிலுக்காக நீங்க எவ்வளோ பாடுபட்டால் எனக்கு என்ன அனைத்துமே என்னைத்தான் வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு மிகவும் சுருகிய மனதை கொண்டிருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோதியுடைய இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ராமர் கோவில் என்கிற பெயரில் எந்த ராமர் ராஜ்யத்தை நீங்கள் அமைக்க பார்க்கிறீர்களோ அதே ராமர் ராஜ்யத்துடைய உண்மையான கதையை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன் யாரெல்லாம் ராமர் கோவிலுக்கு சென்றார்களோ யாரெல்லாம் அழைக்கப்பட்டும் அவர்களை ஓரம் கட்டி நிற்க வைத்தாரோ பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த பட்டியலை நீங்கள் பார்க்க வேண்டும் மோதி ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக எடுத்து வைத்து விட்டார் நான் என்னை தாண்டி வேறு யாருமே இந்த நாட்டில் மைலேஜிற்காக இருக்கக்கூடாது அனைத்துமே நான் தான் செய்தேன் என்கிற ஒரு பிம்பத்தை இந்த நாட்டு மக்கள் நம்ப வேண்டும் என்கிற விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி மிகவும் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் எப்படி என்று பாருங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்களுக்கு அழைப்பு கிடைத்தது இந்த நாட்டின் மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலித் பெண்மணி ஆனால் இவருக்கு அழைப்பு கிடைத்த பின் கூட ராமர் கோவில் விழாவில் இவர் கலந்து கொள்ளவில்லை வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தன்கர் அவர்கள் இவருக்கும் அழைப்பு போய் சேர்ந்தது ஆனால் இவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை இவரையும் விட்டுவிடலாம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறார் இவருக்கும் அழைப்பு போனது விவிஐபி விஐபி இவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அன்பு சகோதரர் ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் அனைத்துமே இந்த நாட்டின் சாணக்கியா என்று அழைக்கப்படக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் குஜராத்தை சார்ந்த நபர் இவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை பிரைம் மினிஸ்டர் மோடியின் ஒரு பிரியமான அமைச்சர் யார் என்றால் பியூஷ் கோயல் அவர்கள் எங்க திரும்பி பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடியை ஆம்பிளிஃபை செய்வதில் அவரை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பது இவராகத்தான் இருப்போம் இவரும் இந்த கலந்து கொள்ளவில்லை கொள்ளிபனல் திறப்பு விழாவும் போது எதிர்கட்சி தலைவர்கள் மற்ற நபர்கள் போகவில்லை இந்த நாட்டு பிரசிடென்ட் உட்பட யாருக்குமே அழைப்பு கிடைக்கவில்லை ஆனால் ஜே பி நட்டா பார்லிமெண்டின் திறப்பு விழாவும் போது போயிருந்தார் எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது எந்த விதமான பதவியும் இல்லை ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தை வைத்து ஜே பி நட்டாவிற்கு அழைப்பும் கிடைத்தது உள்ளேயும் போனார் அவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை இந்த அனைத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய பெயர் அடானி எந்த அடானியை வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஒவ்வொரு முறையும் சிக்கினாரோ ஒவ்வொரு முறையும் கார்னர் செய்யப்பட்டாரோ ஒவ்வொரு முறையும் கேள்விக்கு பதில் கொடுக்காமல் தப்பு பார்த்தாரோ அந்த அடானியும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை அடானியுடைய விமானத்தில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு அடானி எந்த இடத்தில் இருக்கிறார் அடானிக்கு எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி என்னெல்லாம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் என்கிற அனைத்து விஷயமே உலகத்திற்கு தெரியும் ஆனால் அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை காரணம் என்ன எங்களுடைய சோர்சஸ் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா சம்பத் ராய் இந்த அனைத்து விவிஐபிகளுக்கு அழைப்பு கொடுத்த போது அந்த அழைப்புடன் கொடுத்த இன்னொரு தகவல் இன்விடேஷன் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் வந்துடாதீர்கள் மோடியுடைய மாறிவிடும் கேமரா இந்த திரும்பியே ஆகணும் அதனால் நீங்க வர வேண்டாம் இப்போ சிந்தித்து பாருங்கள் இது எல்லாருமே பிஜேபியின் மூத்த தலைவர்கள் சீனியர் ஸ்டார் கேம்பெயினர்ஸ்கள் ஆனால் பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சோனியா காந்தி வரவில்லை பிரியங்கா காந்தி வரவில்லை லாலு பிரசாத் யாதவ் வரவில்லை அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி கேஜ்ரிவால் போன்ற எத்தனையோ தலைவர்கள் ராமர் கோவிலுக்கு வரவில்லை இவர்கள் ஆன்டி 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 ராமர் ஹிந்துக்கள் மோதி என்று கூறியிருந்தார்கள் இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் போன்ற நபர்கள் தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ராமரை கொண்டாட விடவில்லை ராமர் என்கிற பெயரில் பிரசாதம் கொடுக்க பஜனை பாடக்கூடாதாம் ப்ராட்காஸ்டிங் செய்யக்கூடாதாம் என்கிற அந்த தடையை போட்டிருக்கிறார்கள் ஒரு பொய்யே ஒரு பிம்பத்தை எடுத்து காட்டினார்கள் தமிழக அரசாங்கம் நாங்கள் எந்த விதமான பேனும் செய்யவில்லை என்று பல்வேறு முறை கூறிய பின் கூட சுப்ரீம் கோர்ட் வரை இவர்கள் போனார்கள் இவர்கள் எந்த வாயை வைத்து இதெல்லாம் பேசுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன் ஹர்கே லாலு பிரசாத் போன்ற நபர்கள் வரவில்லை அப்போ நான் காட்டிய பட்டியல் எங்கே சரி இவர்கள் எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் இவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள் ராமர் கோவிலுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பார்க்கலாம் சங்கராச்சாரியர்கள் நான்கு சங்கராச்சாரியர்களுமே இந்த விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று கூறிய பின் இப்படி கும்பாபிஷேகம் நடத்துனீர்கள் என்று கேட்ட பின் கூட இந்த கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கோவிலுக்காக உழைத்த நபர்கள் அவர்களுடைய பெயரை கூட அந்த முப்பத்தி மூணு நிமிடங்கள் கொடுத்த அந்த உரையில் ஒரு முறை கூட இவர் பேசவில்லை பிரைம் மினிஸ்டர் மோடி சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றதாக இருக்கட்டும் அல்ல பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றதாக இருக்கட்டும் அல்ல இந்த ராமர் கோவிலே இன்னைக்கு கட்டப்பட்டது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த அட்வானி அவர்கள் இவருக்கும் அழைப்பு போனது ஆனால் அழைப்புடனேயே ஒரு இன்சல்ட்டும் போனது அதாவது உங்களுக்கு வயதாகிவிட்டது அழைப்பை கொடுக்கிறோம் ஆனால் நீங்க வர தேவையல்ல இதே ராமர் கோவிலுக்காக ரத யாத்திரை அன்னைக்கு அவர் எடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளவு பெரிய போராட்டத்தை அவர் நடத்தவில்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாபரி மஸ்ஜித் என்கிற அந்த மிகப்பெரிய படுகொலை நடக்கவில்லை என்றால் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்குமா என்று சிந்தித்து பாருங்கள் அவருடைய பெயர் கூட இந்த உரையில் அவர் இருக்கவில்லை அடுத்தபடியாக முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் உமாபாரதியுடன் அந்த கழுத்தில் கையை போட்டு அந்த போட்டோ மிக பாப்புலரான போட்டோ சந்தோஷமாக பாபரி மஸ்ஜித்தை இடித்ததற்கு பின் உடனடியாக எடுக்கப்பட்ட அந்த படம் இன்னைக்கும் இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் செய்து பார்த்தீர்கள்லாம் அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும் ஒரு கூட்டம் எடுத்த முடிவு அது அதே முரளி மனோகர் ஜோஷிக்கும் அழைப்பு போனது ஆனால் நீங்கள் வர தேவையல்ல நீங்கள் நீங்க வீட்டிலேயே இருங்க வயதாகி விட்டது விஸ்வ இந்து பரிஷத் அசோக் சிங்கல் இவருடைய பெயரை கூட எடுக்கவில்லை விட்டார் பிரவீன் தொகடியா எங்கெல்லாம் கலவரத்தை தூண்ட வேண்டுமோ எங்கெல்லாம் கலவரத்தை நடத்த வேண்டுமோ அனைத்து வேலையுமே பார்த்த நபர் பிரவீன் தொகடியா ராமர் என்கிற பெயரில் செய்த இவருடைய பேரும் கிடையாது உமாபாரதி சாத்வி ரிதம்பரா இவர்களும் ராமர் கோவிலுக்காக எந்த அளவில் போராடினார்கள் எந்த அளவில் கலவரங்களை தூண்டினார்கள் எந்த அளவில் ராமர் கோவில் கட்டப்பட்டுவதற்காக அடையாளமாக இருந்தார்களோ இவர்களுடைய பேரும் பிரைம் மினிஸ்டர் மோடி நாவல் கூட வரவில்லை அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி செய்த வேலை என்ன அனைத்து கிரெடிட்டுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் வேற யாருக்குமே இந்த புகழ் போய் விடக்கூடாது எல்லாமே இதே ஆர்எஸ்எஸ் இதே விஸ்வ இந்து பரிஷத் இதே பிஜேபியை சார்ந்த நபர்கள் இவர்களுக்கு அடையாளம் கொடுக்காத பிரைம் மினிஸ்டர் மோடி இதுவர்களையும் விட்டுவிடலாம் பிஜேபியின் முதல் அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தின் கல்யாண் சிங் அரசாங்கம் பாபரி மஜித் இடிக்கப்படும் போது பிஜேபியோட அரசாங்கம் தான் இருந்தது அன்னைக்கு அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா போலீசார்களை விடவில்லை போலீசார்கள் யாருமே இந்த கார் சேவக்களை தடுக்கக்கூடாது என்கிற வேலையை கல்யாண் சிங் பார்த்தார் தன்னுடைய பதவி மட்டுமல்ல தன்னுடைய அரசாங்கத்தை இழந்த நபர் கல்யாண் சிங் ராமருக்காக இந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பதற்காக கை கொடுத்த இந்த நபர் இவருடைய பேரும் அங்கே எடுக்கப்படவில்லை மகந்த் வைத்தியநாத் இவர்களுடைய பேரும் எடுக்கப்படவில்லை இது அனைத்து பேரையுமே விட்டுவிடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதாம் ஆண்டு பாபரி மஸ்ஜித்திற்குள் போய் ராமரின் முதல் சிலையை எடுத்து வைத்த நபர் கே கே நாயர் அவருடைய பேரும் பிரைம் மினிஸ்டர் மோதி நாவில் வரவில்லை இது போன்ற பல்வேறு நபர்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோதியுடைய சுய மோகம் இருக்கிறது என்று தன் மீது இருக்கக்கூடிய மோகம் இருக்கிறது என்று ஒரு மிக முக்கியமான செய்தியை உங்களுக்கு முன் நான் எடுத்து வைக்க பார்க்கிறேன் அதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ராம் லல்லாவை பூஜிக்கக்கூடிய ஒரு நபர் மகந்த் பூஜாரி முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு பின் கடந்த முப்பத்தஞ்சு வருடமாக ஒவ்வொரு நாளும் ராம் லல்லா விராஜ்மான் என்கிற அந்த சின்ன குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய ராமரை தினமும் பூஜிக்கக்கூடிய நபர் ராம் விராஜ்மான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பாட்டியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இதே ராம்லல்லா விராஜ்மான் தான் இந்த கோவில் கட்டப்படுவதாகவும் கூறினார்கள் இதே ராம் லல்லா தான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அனைத்து அமைப்புகளுமே போராடினார்கள் இந்த கோவிலில் ஐம்பது ஆண்டுகளாக பூஜிக்கக்கூடிய பூஜாரி ஆச்சாரிய சத்தேந்திர தாஸ் வயது எண்பத்தி மூன்று இவருடைய பெயரை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி எடுக்கவில்லை அப்போ எங்கே தான் இந்த ஒரிஜினல் சிலை என்று நீங்கள் பார்த்தீர்கள்லாம் இந்த உண்மையான சிலை ராம்லல்லா விராஜ்மானை இந்த பூஜை முடித்ததற்கு பின் அடுத்த நாள் அந்த கோவிலில் இந்த புதிய சிலைக்கு கீழே பக்கத்திலே வச்சு விடுவோம் இதற்கும் பூஜை நடக்கட்டும் அப்போது எந்த சிலையின் பெயரில் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனை நடந்ததோ அந்த சிலைக்கான அடையாளத்தை கூட பிரைம் மினிஸ்டர் மோதி கொடுக்கவில்லை இப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த விதமான ராமராஜ்யத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் மோதியுடைய இந்த செயலை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்